வணக்கம் மக்களே, வெல்கம் டு வில்லேஜ் அரோமா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாய் கடை ஸ்டைலில் ஒரு Chicken65 பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு முட்டை உடைச்சிருக்கேன், கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு, உப்பு போட்டுக்குங்க, சில்லி பவுட்ரு போட்டுக்குங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மெஷர்மெண்ட் எல்லாமே தனியாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஒரு லெமன், மைதா ஒரு 3 ஸ்பூனு மைதா மாவு, அதில் பாதி 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரு, அதில் பாதி ரைஸ் ஃப்ளாரு. அப்படி தான் கணக்கு வச்சுக்கணும். நீங்கள் ஸ்பூன் கூட தேவையில்லை, கையிலேயே கூட போட்டுக்கலாம். ஒரு மிக்சியில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு, லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் அதோடு மிக்ஸ் பண்ணுங்கள். நான் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன், கடையில் போடுற மாதிரி அஜினா மட்டும் தேவையில்லாத எசன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நான் ஆட் பண்ணலை. பாருங்கள், கலர் ரொம்ப கம்மியாக போடுறேன் நான், எதுக்குன்னா கொஞ்சம் அட்ராக்டாக இருக்க. உங்களுக்கு கலரே வேணாம் அப்படின்னா நீங்கள் கலர் எல்லாமே பண்ணுங்கள், தப்பு இல்லை, குழந்தைக்கு உடம்பும் நல்லது. பாருங்கள், மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிக்கனை அதில் போட்டு நல்லா ஒரு 40 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சு தனியாக வச்சுருங்க. நல்லா ஊறட்டும் மசாலாவில். உங்களுக்கு இந்த மசாலாவே போதுமானது, நீங்கள் தேவையில்லாமல் வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் அதோடு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், எண்ணெய் காஞ்சணும்னு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஓவர் குக் பண்ணாதீங்க, ஓவர் குக் பண்ணிங்கன்னா சிக்கன் ஹார்ட் ஆயிரும், சாப்பிட முடியாது. நான் போன் சிக்கன் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், போன் தான் நல்லாயிருக்கும், போன்லெஸ் நல்லா இருக்காது. பாருங்க, அருமையாக வந்திருக்கு. கலர்னால் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். கிறிஸ்பியாக வேணாலும் கிறிஸ்பியாக, கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இன்னொரு கிறிஸ்பியாக வரும். ஜூஸியாக வேணாலும் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துங்க, ஜூஸியாக வரும். பாருங்கள் மசாலாலாம் எப்படி அதோட சிக்கனோட ஒட்டியிருக்கு பாருங்கள். அவ்வளோதான், கொஞ்சம் வெங்காயம், மல்லித்தலை, கொஞ்சம் ஃப்ரைடு கருவேப்பிலை போட்டு லெமன் வச்சு அழகாக மேலே கொஞ்சம் பெப்பர் போட்டு போட்டு லெமன் ஜூஸை புழிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையான Chicken65 ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம், சூப்பராக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.